வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 26ஆம் தேதி 10வது மாதம் 2021ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 9ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம், மன அழுத்தங்கள் படிப்படியாக குறைவதுதான் மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. ஏதாவது ஒரு விஷயத்தில் குழப்பங்கள் இருக்கும், அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அன்றாட பணிகளில் கான்சன்ட்ரேட் செய்வதும், எதிர்காலத்தில் இது நடக்குமோ அது நடக்குமோ என்று நிகழ்காலத்தை இருக்கிறதை கோட்டை விடுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மேஷராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் அனுகூலத்தை தரும். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலையும் காப்பாற்றக்கூடிய காலகட்டங்கள் தான். தைரியமாக முன்னோக்கி சொல்லுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். எதிரிகள் விஷயத்தில் அந்த ஒரு படபடப்பு குறையக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் மேன்மையும் அனுகூலமும் பெரிய அதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமாகக்கூடிய காலகட்டம். வார்த்தைகளில் பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அற்புதமான சூழ்நிலை என்பதையும், குடும்பத்தில் அந்நியர் தலையிடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடு கூடவே கூடாது, மருந்து மாத்திரைகளை மறந்து விடுவது வாடிக்கையான ஒன்றாக மாறிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தால் போதும். பயணங்கள், தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வதும் அல்லது முக்கியமான பயணங்கள் என்றால் தேங்காயை சிதற்காய் உடைத்துவிட்டு செல்வதும் ஏற்றத்தை தரும். மானசீகமாக குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்துவிட்டு அன்றாடம் ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியும் அனுகூலத்தை தரும். படைப்பாளிகள் சுபவிரயத்திற்கு உண்டான அனுகூலங்கள் சந்தோஷ அமைப்புகள் ஏற்படும். கணரங்க அமைப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான நல்ல செய்தி உத்தரவாதமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் மிகப்பெரிய மேன்மை, சந்தோஷம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, லாபம், அனுகூலங்கள் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மன அழுத்தங்கள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தின் விஷயத்தில் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம் மேன்மையடையக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடன் தொலைதூரத்தில் இருந்தால் மானசீகமாக பேசுவது, மனம் விட்டு பேசுவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிம்மதியும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம், சந்தோஷம், அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலம். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக செய்யக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, லாபம், சந்தோஷங்கள், அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வருவதும், ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதும், உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு, சுபகாரியத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு உத்தரவு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட முடிவுகள், நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் டக்கு டக்குன்ற கை கூடுவதும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். யோக பலங்கள், அனுகூலங்கள் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலையை சந்தோஷமான அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டத்துக்குண்டான உத்தரவாதமும் அனுகூலமும் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் தடைகள் காணப்பட்டாலும் மிக விரைவில் அது தடைகள் நீங்கும். பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது துலாத்துக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக டக்கு டக்குன்று முடிவுகள் எடுக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு ஏண்டா அந்த முடிவுகளை எடுத்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும்.
தான் உண்டு தன் வேலை உண்டு பெரியோர் பெற்றோர் குடும்பத்தார் அது சொன்னாலும் கேட்டுக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். சிறிய தர்க்கம் உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள், நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான தடைகளை சிறிது காட்டும். கோபப்படாமல் பொறுமை காட்டுவது நன்மை தரும். எப்படி உழைத்தாலும் எனக்கு ஏன் கெட்ட பேர் வருகிறது என்று ஆதகம் புரிகிறது. கிரகங்களுடைய சூழ்நிலை கேதுவால் ஏற்படக்கூடிய அபகரங்கள் தடைகள் காணப்படலாம். விநாயகரை மானசீகமாக பிரார்த்தனை செய்வதும் விநாயகருக்கு சிதறகாய் உடைப்பதும் படிப்படியாக எல்லாம் குறையும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். தாய்வழி உறவு தந்தைவழி உறவு மேன்மை அடைங்குலங்கள் காணப்படும். விரயங்கள் இழந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவதற்கு உண்டான பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், ஏற்றம் அனுகூலங்கள் குடும்பத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். துணை அல்லது துணைவையாருடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது. ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது கண்டிப்பாக ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகம். மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவு முற்றிலுமாக நீங்கக்கூடிய அமைப்பாக இன்றைய நாள் காணப்படுகிறது. எதிரிகள் யார் நண்பர்கள் யார் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு உத்தரவாதத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்படுவது ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். மகர ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சமூகத்தில் இருக்க பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் சிலருக்கு ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள், பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சமயத்தில் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் இந்த தடைகள் நிரந்தர தடைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய சாத்விகமான காலம். உத்தியோக நிமித்தம் தொழில் நிமித்தம் வியாபார நிமித்தமாக செய்யக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். தேகாரோக்கியத்தில் படபடப்பு இல்லாமல் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது நன்மையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், தைரியம் தன்னம்பிக்கை எடுத்து காரியத்தில் ஜெயம். உத்தியோகத்தில் மிகப்பெரிய நன்மை அனுகூலங்கள் காணப்படும். யோக பலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தாய்வழி உறவு தந்தை வழி உறவு இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மீன ராசிக்காரர்களுக்கு இன்று ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். வெளிவட்டாரத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக ஏற்பட்டாலும் குடும்பத்தில் விட்டுக் கொடுப்பது மீன ராசிக்காரர்களாக இருப்பது நன்மை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். அசையமசை பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் டக்கு டக்குன்ற நல்ல அனுகூலங்கள் காணப்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.